குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். மற்றவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருவாங்க அப்படின்ற இந்த ஒரே ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, காலம் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தி சீரழித்து நிம்மதியற்ற வாழ்க்கையாக மாற்றி விடுறதுக்கு இந்த ஒரே ஒரு எண்ணம் போதும், இந்த ஒரே ஒரு திங்கிங் போதும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஒரு திங்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மோசமான திங்கிங் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு திங்கிங்காகவே உங்களோட உடல், பொருள், ஆவி அத்தனையும் கொண்டு போய் நீங்கள் இழந்துருவீங்க. எப்போ பார்த்தாலும் அதையே நினச்சிட்டு இருப்பீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வாழக்கூடிய மொத்த வாழ்க்கையை நீங்கள் எதுக்காக வாழ்கிறீங்க அப்படின்னு மற்றவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருவாங்களோ, அவங்க மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு வேளை நம்ம இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதனால் அவங்க வேற ஏதாவது நம்மளை தப்பாக நினச்சிட்டாங்கன்னா, நம்ம இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், இந்த கலர் ட்ரெஸ் போட்டால் அவங்களுக்கு பிடிக்குமா, ஒருவேளை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி சமைச்சிருக்கோம் அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி மற்றவங்களுக்காக நினைத்து 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 கடைசி வரையும் உங்களோட உடல், பொருள், ஆவி, எனர்ஜி அத்தனையும் வீணாக்கிடுவீங்க. நீங்கள் திங்க் பண்ண வேண்டியது எதை பற்றி அப்படின்னா, உண்மைனா என்ன, வாழ்க்கைனா என்ன, செல்வம்னா என்ன, கஷ்டம்னா என்ன, கவலைனா என்ன, இன்பம்னா என்ன, துன்பம்னா என்ன, நீங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறதால எதை பற்றி, அவன் என்ன நினச்சிருவான், அவன் என்ன நினச்சிருவான், அவங்க மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியதை விட்டுப்புட்டு பூராத்தையும் வெளியிலேயே பார்த்துட்ருக்கீங்க. இது ரொம்ப 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 ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றவங்கள உங்களால் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை நிச்சயமாக பண்ண முடியாது. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணுன்னா, நம்ம இந்தியாவின் பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட பல விஷயங்களை பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இந்தியாவினுடைய மாபெரும் மேதை யார் இருக்கிறாரு, நம்மளுடைய திரு ஆவுல் பக்தீர், ஜெய்னுல் ஆப்தீன், ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவர்கள் யூரோப்பியன் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு. யாது மூரே யாவரும் கேளீர் அப்படின்னு பேசும்போது யூரோப்பியன் பார்லிமெண்ட்லேருந்து பூரா பேர் எந்திரிச்சு கிளாப்ஸ் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஸ்பீச்சுன்னு சொல்லி பாராட்டுறாங்க, புகழ்கிறாங்க. ஆனால் அந்த வீடியோவே வந்து யூடியூப்பில் டிஸ்லைக் பண்ணி வச்சுருக்கான். அப்போ இதில் நீங்கள் பார்த்துக்குங்க, உலகமே போற்றக்கூடிய ஒரு மாபெரும் மனிதனை கூட பிடிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் மற்ற பாராட்டுற மற்றவங்களையெல்லாம் விட்டுட்டு பாராட்டாத மற்றவங்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு இவன் ஏன் நம்மளை டிஸ்லைக் பண்ணான்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை எந்த மூலைக்கு போய் முடிகிறது, உங்கள் வருத்தத்திலே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் நிம்மதியற்ற வாழ்க்கையாகிடும். நிம்மதியற்ற வாழ்க்கையாக மாறும்போது அது மிகப்பெரிய கஷ்டங்களை கொண்டு வந்து விட்டுரும். ஸோ புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும்தான். இதை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்னை பற்றி என்ன நினச்சிருவாங்கன்ற மென்டாலிட்டிக்குள்ளேயே போகவே போகாதீங்க. அந்த மென்டாலிட்டிக்குள்ளே போயிட்டீங்கனாவே கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே தான் வாழ்ந்துட்டுருப்பீங்க. உங்களுக்காக ஒரு நிமிடம் கூட வாழ மாட்டீங்க நீங்கள். அட் த மூமெண்ட் வென் யூ ஸ்டார்ட் டு லிவ் ஃபார் யூ, யூ வில் பிகம் அன் என்லைட்டன்டு பர்சன். அட் த மூமெண்ட் வென் யூ ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் அதர்ஸ், மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது வேறு, மற்றவங்களுக்காக நல்லது நினைக்கிறது வேறு. ஆனால் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க எப்படி பேசிடுவாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிடுவாங்கன்றக்காகவே உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா மற்றவங்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அது அதை பொறுத்து உங்களோட எண்ணமும் மாறிக்கிட்டு இருக்கும், உங்களோட ஆக்டிவிட்டீஸும் மாறும், உங்களோட வாழ்க்கையும் மாறும். இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. கடைசி வரைக்கும் புளிசோறு கொஞ்சம், மோர் சோறு கொஞ்சம், புளி குழம்பு ஊற்றி, மோரை ஊற்றி, ரசத்தை ஊற்றி, சாம்பாரை ஊற்றி, வத்த குழம்பு ஊற்றி, அதை ஊற்றி, இதை ஊற்றி, தண்ணியை ஊற்றி, பாயசத்தை ஊற்றி, கடைசியில் அந்த சாப்பாடை உருண்டை கட்டி தின்னிங்கன்னா அது என்ன டேஸ்ட் இருக்கும், கன்றாவியாக இருக்கும். 10 காசுக்கு ப்ரோஜனம் இல்லை. இந்த மாதிரி தான் அவன் என்ன நினச்சிடுவான், இவன் என்ன நினச்சிடுவான், இவங்க எப்படி பார்ப்பாங்க, அப்படி அவங்க எப்படி பார்ப்பாங்க, இதில் நான் எப்படின்னு இருக்கிறது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியாமல் மொத்தத்தையும் கலந்து அந்த உணவை நீங்கள் உண்பதற்கு சமானம் தான் இவங்களோட எண்ணங்களை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறது, அவங்களோட எண்ணங்களை பற்றி நீங்கள் வாழ்கிறது. ஸோ வாட் அதர்ஸ் திங்க் அபவுட் மீ அப்படின்னு போயிட்டீங்கனாவே அதுக்கு முடிவு கிடையாது. எது உண்மை, எது உங்களுக்கு நிம்மதியை தரும், எது உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் என்பதை நினைத்து கொண்டு அதற்கான வாழ்வை வாழுங்கள். மற்றவர்களுக்காக மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று உங்கள் வாழ்க்கையை வாழவே வாழாதீர்கள். அதுக்கு எண்டு கடையே கிடையாது.